Hi students, I am Bino. 11th mark chapter 6 exercise 6.1 la second question paakalam. Question enna kuduthirukanga, find the locus of the point P that moves at a constant distance of 2 units from the x axis, 3 units from the y axis. So ipa pathinga na nammalku or locus point da vandu ketirukraanga, 2 units from the வந்து என்ன சொல்லுக்காங்கன்னா x-axis. அப்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து x-axisல் இருந்து நம்மளுக்கு வந்து இப்போ x-axisங்கிற ஒரு லைனை நம்மளுக்கு டிசைட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த எக்ஸ் அப்படிங்கிறத வந்து எதில் போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஜீரோவில் தான் வந்து இதை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி நம்மளுக்கு ஒரு லோக்கஸ் பாயிண்ட் வந்து லை ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1, 2. அப்போ இந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கான அந்த லைன் வந்து லை ஆகுது. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டிசைட் பண்ணக்கூடியது வந்து என்னென்னா ஒய் ஆக்சிஸ் தான். இப்போ நான் எக்ஸில் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது இது, எக்ஸுக்கு நான் 1 ட்ரா பண்ணேன், இப்போ எக்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது, 2னா இது. அப்போ இங்கேருந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி எனக்கு இங்கே வருதுன்னா 1, 2. அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து 2னு தெரியும். அப்போ என்ன எடுத்துக்கலாம், h2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் வந்து சம் வைஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கான பேரில் பேரலல் லைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கான பேரலல் லைன் வந்து y இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ y ஆக்சிஸ்க்கான பேரலல் லைன் வந்து x இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ y இஸ் ஈக்குவல் டு சினா y அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னோம், 2. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 units ஃப்ரம் தி y ஆக்சிஸ், 3 units ஃப்ரம் தி y-axis. அப்போ y-axis-க்கான பேரலல் லைன் பார்த்தோன்னா x இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுக்கான டயக்ராம் வைஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், x இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்ன சொன்னோம், ஃப்ரம் தி y-axis, y-லிருந்து இதுதான் y, y-லிருந்து ஒரு 3 யூனிட் தள்ளி என்ன ஆகுது அப்படின்னா லைன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இது y-லிருந்து 3னா 1, 2, 3. அப்போ இங்கே தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாயிண்ட் வந்து லை ஆகுது. பட் நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் தெரியும், இந்த வேல்யூ இது தான் தெரியும். சப்போஸ் எங்களுக்குள்ள நான் ட்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது தான் தெரியும். இது வந்து என்னது, எக்ஸ் ஆக்சஸில் தான் நம்மளுக்கு 1, 2, 3னு வருது. அப்போ 3. ஒய் ஆக்சஸ் நம்மளுக்கு இதுக்கான பாயிண்ட் தெரியாது. ஸோ இது வந்து என்னென்னா கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.